சுவை சொல்ல பார்த்தோன்னு சம வைபா இருக்கு. நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன். இதுல என்னென்ன இருந்துச்சு? பாரத்தலா, இது வஞ்சரத்தலையா? பார்க்குறப்பே அந்த மீனோட மசாலாஸ் நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி இருக்கு. நல்ல லேயர் லேயர் லேயராக வருது மீன். ஏசி இவங்க ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மட்டும்தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படியே எடுத்து கடிக்க வேண்டிய மட்டும்தான் பேலன்ஸ். இது அமுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை பொறிச்ச எண்ணெய் வரைக்கும் மேலே மிளகுது. ஸ்கின்னை கூட அவங்க ஃபீல் பண்ணல, அப்படியே போட்டிருக்காங்க. ஒப்போ துப்பாக்கி மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ மீன் தலை பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவாவனூரில் ராஜாஸ் ஹோட்டல் தட்டுக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். கடை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட். சீ ஃபுட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்டு தலை, ஒரு மீன் தலையில் இருக்கிற எல்லா மீனோட தலையையும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து ட்ரை பண்ண வந்திருக்கேன். ஒரு அத்தென்டிக் கேரளா ஃபிஷ் மீல்ஸ் சாப்பிடலாம் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம், வாங்கலாம். என்ன கூட்டம் இருக்குதுன்னு பார்ப்பீங்க. சரியான கூட்டமாக இருக்கு, ரஷ்ஷாக இருக்கு. டூ வீஸ் உள்ளே பார்த்ததுன்னு சம வைப்பாக இருக்கு. நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன். கிச்சன் வந்து சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக பேக்கடாக இருக்குது. கிச்சன் ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு கூட்டமாகவும் இருக்காங்க. ஒரு ஒரு கேரளா ஸ்டைல் ஒரு கிச்சன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் ஃபிஷ் வெரைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய நிறைய வச்சுருக்காங்க. ஃபிஷ் ஹெட் இருக்கா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹெட்டு நமக்குன்னு எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ பயங்கரமாக இருக்குது. பேசிங்க, அந்த குண்டு குண்டு ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். பேசிங்க, பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ் ஹெட்டு இருக்குது. சரி, என்னென்ன ஹெட்டு வச்சுட்டா? பாரத்தலா, இது வஞ்சரத்தலையா? நெய்மினா வஞ்சரம் தானே? ஆவோலி, இதுவும் ஆவோலியா? பாம்ப்ளெட் ரெண்டு. கிழங்குலேயே அவங்க வந்து குழம்பு ஊற்றிடுறாங்க. குழம்பு அந்த கிழங்கு மீன் குழம்பு தானே இது? அதான் மீன் குழம்பு. பருப்பு குழம்பு, பருப்பு குழம்பு மேலே அப்பளத்தை வச்சிடுறாங்க. எல்லாம் இங்கே அவளத்தை புரட்டி அடிப்பாங்க போல. நெத்திலி, இது டைகர் பிரான்ஸ். ஓகே, கனவா. டூ வீஸ் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து கிச்சன்லாம் பார்த்துட்டு வந்தேன், செம்மையாக இருந்தது. இப்போ வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸ்டார்ட் வித் அவங்களோட இலை. லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சிக்னேச்சர் ரைஸ் ஊற்றிட்டு அந்த பருப்பு குழம்பு ஊட்டி ஒரு பப்பாடு வச்சுட்டாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கப்பாவும் மீன் குழம்பையும் அதில் சேர்த்து ஊற்றி விட்டாங்க. பொரியலில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் பிக்கல் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த வெள்ளரி பூசணிக்காய் பச்சடி, அப்புறம் அவியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாறை மீன் இருக்குது. பாறை மீன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அவியோலி, அவியோலி அப்படின்ற ஒரு மீன். அதை வேலை வறுத்து அந்த இது வேற போட்டு விட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நெய் மீன், நம்ம வஞ்சரம், அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் ஃப்ரை இருக்குது, ஸ்குவிட் தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வெயில் அடிக்குது அந்த ப்ரானுக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இது டைகர் ப்ரான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் தலை. எஸ் இதுதான் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். கூட இருக்கிற யாருன்னா நம்மளோட ஃப்ரெண்டு இங்கே இந்த கன்னியாகுமரியிலேருந்து கார், நம்ம அவங்க கார் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட பருப்பு ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த பருப்பு ரைஸ்லேயே அப்படியே அந்த பருப்பு குழம்போட சேர்த்து அந்த அப்பளத்தை அடித்து சாப்பிட்றாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்பு இங்கே எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. அந்த ரைஸ் கூட அது வந்து ஃபியூஸ் ஆகிடுது சூப்பராகவே. நான் கூட அந்த குண்டு ரைஸ் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், நான் கேரளாவில் போனால் அந்த குண்டு ரைஸ் சாப்பிட முடியாது அப்படிலாம் நினச்சி நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நான் ஒன்றும் ஆடாக இல்லை. அந்த குண்டு ரைஸே அவங்க நல்லா சாஃப்டாக வேக வச்சுறதுனால நல்லாவே இருக்குது.
பருப்பு வாஸ் குட். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரான் ட்ரை பண்ணலாம். ப்ரான் என்ன இவங்க அப்படியே இதோடய வச்சுருக்காங்க. ஏஜ் இவங்க ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மட்டும்தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறப்ப தெரியும் இது ஓட்லேருந்து வெளியே வந்துடுது. அவங்க அப்படியே எடுத்து கடிக்க வேண்டிய மட்டும்தான் பேலன்ஸ். பா இங்கே பாரு எல்லாம் மசாலா வாட வர தூக்குது. ஸோ தலையும் இதையும் எடுத்துட்டா ப்ரான் இவ்வளோ வருது. ஓ அடிபொலி ப்ரான், டைகர் ப்ரானு. அது மெயின் திங் அவங்களோட அந்த மசாலா, ப்ரான் மசாலா வந்து பங்கமாக இருக்குது. அண்ட் டைகர் ப்ரானை வந்து அவங்க ஃபுல்லாக உரிச்சு நார்மலாக பெருசாக பண்ணாமல் அந்த ஷெல்லோடையே பட்டிருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற தலையை இப்படி எடுத்துட்டோன்னு வைங்களேன், இது இப்படி வந்துடுது. இப்படி இருக்குல்ல, இதை நம்ம எடுத்து கடிக்கிறப்ப இது தனியாக வந்துடுது. இந்த மசாலா வந்து அடிப்பொலியாக இருக்குது. சூப்பராக இருக்குது, ப்ரான் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கிறது இன்னும் வருதுங்க. அடிப்பொலிக்கு அப்புறம் அடிப்பொலினா நல்லா இருக்குன்னு அர்த்தமா? அது மாதிரி வேறு வார்த்தை கொல்லாம், கொல்லாமா இருக்குது அப்படி சொல்லுவாங்களா? கொல்லாம் கொல்லாம் சேட்டா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொள்ளாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பாறை மீன் ட்ரை பண்ணலாம். சீரியஸ்லி சொல்கிறேன், பார்க்குறப்பே அந்த மீனோட மசாலாஸ் நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி இருக்குது. நல்ல லேயர் லேயர் லேயராக வருது மீன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கப்பா, மஞ்சள் கப்பா. என்னது ஓ வைங்க, முள் மட்டும். ஓ கிரேவியோடு சேர்ந்துருக்கு. பேசா பாறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த பாறை சாப்பிட்டீங்களா? முடிச்சுட்டீங்களா? நல்லா இருந்ததா? கொல்லாவா? சூப்பராக இருக்குடா. பாறை மீன் வந்து கேன்சர் இல்லை, அந்தளவு செமையாக இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புலாம் போட்டு, அந்த சைடில் இருக்கிற மீனோட எலும்புலாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லா மீனோட இதுவும் போடுவாங்களாம் இதில், எல்லா பெரட்டி. இது ஆனால் மில்லு மீன் சாப்பிட்றப்ப முள் முக்கியம். முள்ளை வந்து பார்த்து சாப்பிடணும், இல்லைனா பிரச்சனை ஆயிரும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிரேவி. நல்ல மீன் குழம்போட இது போட்டிருக்காங்க, ஸ்பைசஸ் தான். மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு தேங்காய் வந்து அரைச்சி போட்டிருக்காங்க அதில். இந்த குழம்புலாம் தேங்காய் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த இப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்து ஃபைனலாக வச்சாங்க பார்த்தீங்கன்னா எலும்பு குழம்பு அப்படின்னு சொல்லி, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் போட்டு மீன் நல்லா வெந்துருக்கு. அதுதான் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு எலும்பு குழம்பு, சூப்பராக இருக்குது ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்றப்ப. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெய் மீன், நம்ம ஊர் வஞ்சரம்னு சொல்லுவோம்ல அந்த நெய் மீன். அடப்போடா எல்லாம் லட்டு மாதிரி வருது. அப்பா வஞ்சரம் வஞ்சரம் தான், செம்ம டேஸ்ட்டு. வஞ்சரத்தை குட்டி குட்டியாக வெட்டியிருக்காங்க. நம்ம ஸ்லைஸாக இப்படி ரவுண்டாக வெட்டுவோம், இவங்க பாட் பாட்டு குட்டி குட்டியாக குட்டி இதை வந்து மாறி மாறி வெட்டியிருக்காங்க. பட் அட்டகாசமாக இருக்குது. மசாலாஸ் தான் மேட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மீனை பொறிச்சது இல்லாமல் அந்த பொறிச்சிட்டு வரும் தெரியுங்களா சைடில், அந்த இதோட சேர்ந்து அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது வஞ்சிரம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட மீன் குழம்பு தான் ட்ரை பண்ணோம். ஸோ இது அவங்களோட நார்மலான மீன் குழம்பு. அதை அந்த கப்பாலேயே வச்சுட்டு போயிடுறாங்க. எல்லோ கப்பா இல்லை, இது எல்லோ கப்பா ஒயிட் கப்பா ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் குழம்பு இதில் வந்து தேங்காய் போடலை. நம்ம தேங்காய் போடாத ஒரு மீன் குழம்பு தான். நல்ல மீனோட வாசம், மீன் குழம்பு ஃப்ளேவர். ஏன்னா உட்காந்துருக்கீங்க, குழம்பு வரணுமா? ரைட்டு. கடை சின்ன கடை தான், பட் ஒரு 6-7 டேபிள் இருக்குது. பட் கூட்டம் வேற மாதிரி வருது. அந்த கூட்டத்துக்கான காரணம் இந்த டேஸ்ட்டு தான். அது இந்த மீன் ஃப்ரைலாம் வந்து சான்ஸே இல்லை. ஸோ இது ரொம்ப நேரமாக என் பக்கத்துலேயே இருக்குது, கட்டுக்காமல் இருக்கேன். என்னது இது, அவியோலியா? அவியோலியா ரவியோலியா? அவோலி. அவோலி கேஸ், இது பார்க்குறப்ப பிரானா மாதிரி இருக்கு. இப்போ அவோலி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது அமுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை பொறிச்ச எண்ணெய் வரைக்கும் மேலே மிளகுக்குது. பார்த்தோம் சரியான சாஃப்ட்டு எல்லா மீனும். ஸ்கின்னை கூட அவங்க பீல் பண்ணல, அப்படியே போட்டிருக்காங்க. அந்த ஃபிஷ் ஸ்கின்னோட போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே அந்த மசாலாவோடு எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேன்சல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த மசாலா அப்பா இங்கே இந்த இடத்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குன்னு. அண்ட் அப்படியே அந்த மசாலா அந்த கருவேப்பிலை எல்லாம் முறு முறு முறுன்னு இருக்குது. அவியோலி அடிப்பொலி அந்த மாதிரி இருக்குது. கேன்சல் மஸ்ட் ட்ரை அவியோலி.
மீன் தலையை வந்து நான் ட்ரை பண்ணுவேன்னு தெரியல. யாருமே கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, கஷ்டம்தான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்குவிட்டு. ஸ்குவிட்டை வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. பட் மசாலா பார்க்குறப்ப செம்ம திக்காக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஆப்டர் டிஃப்ரெண்ட்டான பண்ணியிருக்க ஒரு தொக்கு. என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கெஸ் பண்ண முடியல, பட் நல்லா க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவிட்டோட ரா ஃபீல் இல்லாமல் ஒரு க்ளீனாக பண்ணியிருக்க ஒரு ஸ்குவிட்டு. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் நல்ல தேங்காய் வாசம் வேறு அதில் பறக்குது. தேங்காய் வாசத்தோட அந்த ஸ்குவிட்டு இதான் தேங்காய் தான். இதுதாங்க இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன இதுன்னு பார்த்தா தேங்காய். ஸ்குவிட்டு நான் ஆப்டர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்குவிட் ஃப்ரை. அப்புறம் எதாவது எடுத்துக்கோங்க, மீன் எடுத்துக்கோங்க. பையாவா மீனை முடித்தோடனே? ஆ சரியா போச்சு, வீடியோ முடித்தோடனே பார்த்துக்கிறேன்றாரு. மிளகாத்தூள் தான், வேறு அந்த எண்ணெய் கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ கைஸ், இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பாம், மசாலா ஃபீல்டாக சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஃபிஷ் சீ ஃபுட்டு அப்படின்னு. பட் எல்லாத்துக்குமே இருந்தால் ஒரு தலைன்னு ஒன்று இருக்கும். தலையை தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வஞ்சிரம் தலை கேட்டேன், பட் ஆல்ரெடி அதை சொல்லிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னோம், இல்லைன்னா இதுவும் கிடச்சிருக்காது. ஓ பாறத்தலை, எப்பா எவ்வளோ பெரிய இதெல்லாம் கேஸ் எடுத்தோன்னு அவங்களோட எப்போ துப்பாக்கி மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ மீன் தலை பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். அப்பா மீன் தலையை சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ மீன் தலை, மீன் தலையில் இவ்வளோ கறி இருந்து நான் இன்னி தான் சாப்பிட்றேன். சம்டைம்ஸ் தான் மீன் தலையில் மீன் தலையை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கறி இருக்காது, அதில் கடுப்பாக இருக்கும் நோண்டி நோண்டி சாப்பிட்றது. பட் இது பெரிய தலையா, அதனால் நிறைய கறி இருக்குது, நல்லாயிருக்கு. சாப்பிட்ருக்கேன், சாப்பிட முடியும் உங்களால். கைஸ் சீரியஸி சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. அவியலும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா கேரளா அவியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்லா திக்காக இருக்குது அவியல். அப்பா இங்கே அவியல் என்னப்பா இப்படி இருக்குது? புளித்துறையிலேருந்தே பார்க்குறேன், அவியல் டாப்பாக பண்ணுறாங்க. டெய்லி வச்சா கூட சாப்பிடுவேன் ஒரு பொரியலாக. அவையில் டெய்லி வச்சா கூட இந்த டேஸ்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ணன் வேறு வீடியோ எப்போ ஆஃப் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வர கூச்ச போகிறார் வீடியோவில் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உங்களை அவுட்ரோவில் பார்க்குறேன், வரேன். எல்லாம் சேர்த்து வேற அடிச்சு விட சொல்கிறாரு. எனக்கு பேர் அவர் டேஸ்ட் பண்ணிட்டார் எல்லாத்தையும். புளிசேரி அந்த குழம்பு இங்கே நல்லா இருக்குது உண்மையாகவே. மோர் குழம்பு மாதிரி பண்ணுறாங்க, தயிர் மோர், அதான் மோர் புளிச்சேரி, அப்புறம் கொஞ்சம் ரசம், அப்புறம் இதாக மீன் குழம்பு, எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி சாப்பிட்றாங்க. கடைசியாக நான் ஃபினிஷிங் தைச்சேன், ஆனால் நான் இன்னும் இதையே முடிக்காமல் உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் கறி மீன் தான் அதிகமாக சார், இதில் இருக்க பிராண ஃபுல்லாக சாப்பிட்டது நான் தான். அப்படிங்களா? ரேட் என்ன தலை? 300 தானே. வஞ்சரம்? வஞ்சரம் வஞ்சரம் நெய் மீன் நெய் மீன் அப்படியா? கலவாணி 50 தானே? போயிட்டு வரோம். சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு அந்த டைகர் பிரான் பிளேட்டை ஃபுல்லாக நானே முடிச்சிட்டேன். அப்புறம் அந்த அவியோலியே முடிச்சு விட்டாச்சு, எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. அந்த தலை எப்படினாலும் சாப்பிட முடியும், நான் மட்டும் தான் சாப்பிடணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன். பட் அதுக்கப்புறம் பார்சல் பண்ணிட்டு வந்து வெளியவே கொடுத்துட்டோம். அவியோலி என்னென்னலாம் பேலன்ஸ் இருந்தோ எல்லாத்தையும் பார்சல் பண்ணி, மோஸ்ட்டாக நான் எப்பயுமே நிறைய வீடியோவில் சொல்ல மாட்டேன், எப்போ பேலன்ஸ் ஆனாலும் அதை எடுத்து வந்து கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம நிறையா வாங்கினா கண்டென்ட் நல்லாயிருக்கும். ஓ எஸ், அதை விடுங்க, டேஸ்ட்டுக்கு வருவோம். சூப்பர் அடியோலி, அடிவோ போலி அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏதோ சொன்னார் ஒரு வார்த்தையை மறந்துட்டேன். ஆ முல்லாவா? கொல்லா கொல்லா செட்டா அப்படின்ற மாதிரி செட்டா வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறாங்க. தேங்காய் எண்ணெயிலேயே அந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் பொரிச்சனால
எக்ஸ்ட்ராஆர்டினரி டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் அவங்களோட மசாலா இன்னும் சூப்பர். அப்படியே மொறு 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 மொறுன்னு இருந்தது அந்த மீன்னா. ரொம்ப நாள் நிறைய மீன் சாப்பிடணுன்னு தான் நான் வந்தேன். அதுக்கான ஸ்டார்டிங்காக சூப்பராக நிறைய மீன் சாப்பிட்டோம். அண்டு ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு அந்த பருப்பு குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீன் குழம்பு மிளகாத்தூள் பேஸ்ட்டு தேங்காய் போடாமல், பட் அந்த எலும்பு குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூருது பார்த்தீங்கன்னா கேரளாவே ஒரு சிக்கமாக தான் இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேக மூட்டமாக இருக்குது. இங்கே தூரா ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெம்பயம் அப்படின்ற ஒரு ஏரியாவும் அந்த சபரிமலை போகிற ரூட்டு. ஸோ ஓவரால் ஃபுட் வாஸ் செம்ம. நல்ல க்ரௌடு. கரெக்டான டைம் வரணும்னா ஃபோன் பண்ணி தலையெல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் அப்படி சொல்லி தான் வந்தேன். அவரை வச்சு மலையாளம் பேச விட்டேன். ஏன்னா நமக்கு பேசினா வேலைக்கு ஆகுது. அவரை வச்சு இந்த மாதிரி மலையாளத்தில் பேசுங்க, இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி தலையை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். ராஜா அப்படி அக்கடை அக்கடைன்னு போட்டேன் பாரு, தெலுங்கு போட்டேன் டக்குன்னு. ஸோ நமக்கு எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லேயுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வரும்ல. ஸோ ஓபி கைஸ் என்ஜாய் த வீடியோ. சீரியஸ்லி நல்ல நேச்சராக இருக்குது, நல்ல ஒரு இயற்கையோடு சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது கேரளா. அதுவும் இல்லாமல் ஃபுட்டும் சூப்பராக இருக்குது, அந்த தேங்காய் செஞ்சு சாப்பிட்றது. ஸோ ஸ்குவிட்லாம் வேறு லெவலு. நான் இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்குவிட் சாப்பிட்டதே இல்லை, அந்த மாதிரி ஒரு தொக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுறது இல்லை. பில் வாஸ் அரௌண்ட் 1600. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 300, 250, 300 அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. ஸோ எஸ் ஒருவே நான் மழை பெய்யும் இதுக்கு மேலே நின்னால் கேமரா நினைஞ்சிடும். See you in another great video. Thanks for watching. Tata, bye-bye.